ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாலி சேகர் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஏற்கனவே வந்து சப்ளிமெண்ட்ரி டீட்டெயிலில் தப்பானதை வந்து சேல்ஸ் மட்டும் சரி பண்ணணும். இப்போ பர்ச்சேஸையும் சரி பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்க்க போகிறோம். சேம் பேட்டர்ன் தான். நான் ஒரு டேலி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜிஎஸ்டி மாஸ்டர்ஸும் ஒரு ரெண்டு லெஜர் மட்டும் போட்டிருக்கிறேன். ஓம் மெடிக்கல்ன்றது ஒன்று, இன்னொன்று சாந்தி மெடிக்கல் அப்படிங்கிறது ஒன்று. ஓகே, இப்போ ஒரு பில் போடுறோம், சேல் பில்லு. இப்போ இங்கே பில் நம்பர் வந்து அப்படியே அடிக்கிறோம். இப்போ ஓம் மெடிக்கல் எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டு ஒரு சேல்ஸ் வந்து ஒரு 1000 ரூபீஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது 12% சேல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இது ஒன்று போட்டோம். இப்போ திருப்பி வந்து இன்னொரு டேட்டில் வந்து 1/7 பில் நம்பர் 2. இங்கே நான் எதுவுமே போடலை, இந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் எதுவுமே போடலை. ஸோ சாந்தி மெடிக்கல் எடுக்கிறேன், சேல்ஸ் எடுக்கிறேன். ஏதோ ஒரு சேல்ஸ் வந்து நடந்த மாதிரி போட்டு முடிச்சிடறேன். ஓகே, இப்போ நம்ம இது போய் பார்த்தோம்னா இந்த டிடிஎல் வந்து ஆட் ஆன் பண்ணி இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு இது உள்ளார போகிறோம். பையர் சப்ளையர் இது ரெண்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பையர்னு நம்மகிட்டருந்து வாங்குறவங்க. ஸோ இது வந்து சேல்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ரெண்டுமே இருக்குது. இப்போ இதில் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஜிஎஸ்டி லெஜரில் இருக்கிற ஜிஎஸ்டி நம்பரும் சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிற நம்பரும் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம தவறுதலாக என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஓம் மெடிக்கல் கிடையாது, இது சாந்தி மெடிக்கல் தான் அப்படின்றதுனால சாந்தி மெடிக்கலை சேவ் பண்ணிடுறேன். சப்ளிமெண்ட்ரி டீட்டெயிலில் ஆல்டர் பண்ணாமல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், போய் இதில் போய் பார்க்குறேன். ஸோ இதில் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா டவுன் ஏரோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன எரர் இருக்குது அப்படின்றது எல்லாமே ரெட்டில் வந்துடும். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து வவுச்சர் நம்பர் இது பில் நம்பர் 2 இருக்குது, இதில் அடிக்கலை. போய் பார்த்துட்டு வந்துடுவோமா, இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கலை. ஸோ இதில் என்ன இருக்குதோ அதுவும் இதில் மேட்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். சப்ளிமெண்ட்ரி டீட்டெயிலில் இருக்கிறத நம்ம எடுத்து வாட்ச் பண்ணி எது கரெக்டோ அதை பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஜிஎஸ்டி நம்பர் பையரில் போய்ட்டு இப்போ இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ஆல்ட் சி அடிச்சு கண்ட்ரோல் ஆல்ட் வி மாற்றிடுறோம். ஓகே, இப்போ அது ரெட்டில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு இதை வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி உள்ளார போனீங்க அப்படின்னா மாறியிருக்கும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி டீட்டெயிலையும் மாறியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைல் பண்ணும்போது GSTR 1 வந்து பக்காவாக ஃபைல் பண்ணிடலாம். அதே மாதிரி பர்ச்சேஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வவுச்சர் என்ட்ரியில் போய்ட்டு ஒரு பர்ச்சேஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே அடிச்சிட்றோம். ஹோம் மெடிக்கல் எடுக்கிறேன், ஒரு இதுக்காக அதையே எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இன்னொரு பில் வந்து 1818 எடுக்கிறேன். இங்கே நான் எதுவுமே அடிக்கலை, அது சாந்தி மெடிக்கல் எடுத்துக்கிறேன். ஓகே, போட்டு சேவ் பண்ணிடுறோம். இங்கே வந்து பர்ச்சேஸில் ரெண்டு பில் இருக்குது. ஸோ சாந்தி மெடிக்கல் இது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எகைன் நம்ம வந்து இதை மாற்றுறோம். ஸோ மாற்றிட்டு சப்ளிமெண்ட்ரி டீட்டெயிலில் எதுவும் மாற்றலை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ளையர் ரெஃபரன்ஸ் நம்பரில் இருக்குது, இதில் இருக்காது. ஆனால் எல்லா இதுலேயும் இதில் கண்டிப்பாக அடிக்கணும் பர்ச்சேஸில். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி போடுற மாதிரி பண்ணிடலாமே அப்படின்றாங்க. பட் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னம்னா வவுச்சர் நம்பராக ஆட்டோமேட்டிக் இருந்தது அப்படின்னா அது பேஸ்ட் ஆகிட்டு இது தப்பாக வந்து வவுச்சிங் ஆயிரும். அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது காப்பி ஆகாது. பர்ச்சேஸில் வவுச்சர் நம்பர் வந்து சப்ளிமெண்ட்ரி டீட்டெயிலில் காப்பி ஆகாது. ஓகே, நம்ம இப்போ போய் பார்ப்போம். சப்ளையரில் பார்த்தீங்க அப்படின்னா இது தப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சப்ளையர் இன்வாய்ஸில் இது காப்பி ஆகாது. இது மட்டும் பல சேல்ஸில் மட்டும்தான் ஆகும், இது ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே,
போட்டு சேவ் பண்ணிடுறோம், எகைன் ரெஃபர் பண்ணுறோம். பார்த்ததுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வவுச்சிங் வந்து எல்லாமே சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சேல்ஸ் போட்டிருந்தேன் யூடியூப்பில், இந்த தடவை ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.